வணக்கம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேர் விரும்பி மார்க்கெட்டிங்கை வந்து சூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கை வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல நேரடியாக நான் ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பேச்சு திறமை வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங்க்கு வந்து தேவையே இல்லை ஆனால் நேரடியாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது பேச்சு திறமை வேணும் கஸ்டமரோட முகத்தை பார்த்து அவர் கேட்குற கேள்வியை பார்த்து நீங்கள் அதுக்கேற்றபடி டிராவல் பண்ண வேண்டிய அந்த சமயோஜித பற்றி வந்து நேரடியாக மார்க்கெட்டிங் பண்ணும்போது வேணும் ஆனால் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் இதெல்லாம் தேவையே கிடையாது இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ரெண்டுக்கும் இதில் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டடீஸ்லாம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் முதல்ல யூடியூப் யூடியூப்பில் வந்து நிறைய பேர் இது ஒரு இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இருக்காங்க அதை தாண்டி இதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமாக சூட்சமமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் ஒரு நியூஸை கொடுக்குறீங்க அந்த நியூஸ் மூலயமா ஒரு பொருளையோ அல்லது வேறு ஏதோ ஒரு சர்வீஸையோ அந்த மக்கள் விரும்புகிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மார்க்கெட்டிங் தான் ஆனால் இது வந்து நேரடியாக நீங்கள் வந்து நான் இந்த பொருளை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இதை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அதனோட அண்ட் கான்சஸ் சொல்லி அதுக்கு ஏற்றவங்க வந்து அதை நாடி போக மறைமுகமாக போக வைத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் தான் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப் எக்ஸ்பர்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட் பிஸ்னஸ் அப்படின்றத வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ன்னு யாரும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் எக்ஸ்பர்ட் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு ஆன்லைன் மூலயமா நீங்கள் நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது நான் கோயம்புத்தூரில் ஒரு தடவை அப்படியே காரில் இருக்கும்போது பார்த்தேன் இங்கு இத்தாலி மொழி கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு இருந்தது ஒரு பெரிய பங்களா அந்த பங்களாவில் ஒரு போர்டு இருந்தது இத்தாலி மொழியை வந்து கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு ஊரில் வந்து யாராச்சும் ஒருத்தர் கற்றுக் கொடுக்காரு அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஸ்பெஷல் நம்ம ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு இதெல்லாம் வந்து நிறைய பேர் கற்றுக் கொடுக்க வாய்ப்பு இருப்பாங்க ஆனால் இட்டாலிங்கிறது ஒரு புதுமையான மொழி அந்த மாதிரி ஒரு மொழியை தமிழோடு கலந்து நீங்கள் கற்றுக் கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா அதுக்கு நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் யூடியூப் பிளாட்ஃபார்ம் மூலிமா பண்ணலாம் இல்லை யுடிமி கோர்ஸ் மூலிமா பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு தேவை வந்து ஒரு விஷயத்தில் ஒரு எக்ஸ்பர்ட் அதை எப்படி நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிங்க நிறைய வழிகள் இருக்குது ஆன்லைனில் அதில் எந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஒத்து வரும் அதை வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க அதில் நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெவென்யூ கிடச்சிட்டே இருக்கும் கூகுள் ஆட்ஸன்ஸ் மாதம் மாதம் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து வெளியில் கொடுத்துட்ருக்குது நிறைய பேருக்கு அதில் நான் நீங்கள் எல்லாருமே வந்து ஏர்ன் இருக்கிறோம் வேதர் அது ஒரு யூடியூப்பாக இருக்கலாம் இல்லை பிளாக இருக்கலாம் ஏதோ ஒன்றா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ் இது யூடியூப் பிளாக் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருந்தாலும் அதுக்கு கூட நீங்கள் ஆட்ஸ் அண்ட்ஸ்லாம் அப்ரூவ் வாங்கி அந்த ஆடை நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலயமா உங்களுக்கு நல்ல ரெவன்யூ கிடைக்கும் உதாரணம் நியூஸ் ஹண்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஒன் இண்டியா இந்த மாதிரி நியூஸ் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்ஸ் இருக்கும் அதன் மூலிமா அவங்களுக்கு மாதம் மாதம் லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு பிளாக்யோ இல்லை ஒரு தனியாக ஒரு வெப்சைட்டையோ நல்ல ஒரு ஃபாலோவேர்ஸ் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கூகுள் ஆட்ஸன்ஸுக்கு போங்க அப்ரூவல் வாங்குங்க கூடிய சீக்கிரம் கிடைக்கும் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் தனியாக ஒரு ரெவென்யூ வந்துட்டுருக்கும் அஃப்லியட் மார்க்கெட்டிங் அஃப்லியட் மார்க்கெட்டிங் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து கிங்கு இதை வந்து மிஸ் பண்ணாத ஆளே கிடையாது ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக அஃப்லேட் மார்க்கெட்டிங்கை வந்து ஒன்றா கையில் வச்சுருப்பாங்க ஏன்னா எட்டு வருஷம் ஏழு வருஷம் முன்னாடி ஒரு அஃப்லேட் லிங்க் போட்டதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து பணம் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்தியாவில் எந்த அளவுக்கு அஃப்லேட் மார்க்கெட்டிங் வந்து குரோ ஆகலை நம்ம வந்து ஃபோக்கஸாக வந்து எதில் நமக்கு அதிகம் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து ஃபோக்கஸாக போகலை அப்படின்னு நான் சொல்வேன் நிறைய யூஎஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங் தான் நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா யூடியூப் மூலிமா ஆட் ரெவன்யூ வருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆட் ரெவென்யூ யூடியூப் மூலயமா வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இது இதெல்லாம் வந்து ஒரு சில்லற காசு மாதிரி நினச்சிக்கங்களேன் நமக்கு வந்து சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு ஐம்பதுனாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி வரணும்னு சொல்லி பிளான் பண்ணால் தான் நாம் நம்மளோட அட்டென்ஷன் வந்து வேறு பக்கம் திரும்பும் நம்ம யூடியூப் ஆட் ரெவன்யூ மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து டெஃபினட்டாக நமக்கு ஒரு பெரிய அளவில் ஃபீட் பண்ணாது நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தால் மட்டுமே அது சாத்தியம் அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அஃபிலியேட் மாதிரி எடுத்து அதையும் உங்கள் யூடியூப்போடு லிங்க் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் போட்டுட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதன் மூலியமாக கிடைக்கிற ரெவன்யூ வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் யூடியூப் ஆட் ரெவன்யூவோட இது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்கிற மாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னென்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இது கொடுத்துட்றேன் நான் ஒரு பொருளை ஆன்லைனில் வாங்குகிறேன் அந்த ஆன்லைனில் நான் வாங்குகிற பொருளை வந்து எனக்கு யார் யார்கிட்டருந்து நான் வாங்குறேனோ அவரை எனக்கு சப்ளை பண்ணலை வேற ஒருத்தர் தான் எனக்கு சப்ளை பண்ணுறாரு இதிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருக்கிற ஒரு ஒரு மிடில் மேன் மாதிரி அதாவது நீங்கள் மொத்தமாக ஒரு இடத்துல பொருட்களை வாங்கி அமேசான்லேயோ ஈபிலேயோ வந்து போஸ்ட் பண்ணி நீங்கள் செல் பண்ணலாம் அதாவது அந்த பொருளுக்கு நீங்கள் மேனுஃபேக்சரர் கிடையாது நீங்கள் ஒரு ட்ரேடர் இது இல்லாமல் இன்னொரு வழிமுறை இருக்குது இந்த அலி எக்ஸ்ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் உள்ள பல ப்ராடக்ட்டை வந்து தனியாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து இதில் போட்டு கீழே வந்து லிங்க் கொடுத்து டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி போட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து ட்ராப் ஷிப்பிங் தான் அதாவது ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னா உண்மையிலேயே வந்து யார் இதை வந்து அனுப்புகிறா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்கியிருப்பீங்க அவர் தான் நமக்கு அனுப்பிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க ஆனால் வந்து வேற ஒருத்தர் தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாரு அதுக்கான பணம் அதுக்கான கமிஷன் வந்து அவருக்கு போய் சேர்ந்துடும் ஸோ இதுதான் வந்து ட்ராப் ஷிப்பிங் மாடல் இந்த ட்ராப் ஷிப்பிங் மாடல் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஷாப்பிஃபை அப்படின்னு சொல்லி வெப்சைட் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொன்ன மாதிரி அலி எக்ஸ்பிரஸ் இது எல்லாமே வந்து ட்ராப் ஷிப்பிங்கில் வந்து கிங்காக இருக்கிறவங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ராப் வந்து கையில் எடுங்க ட்ராப் ஷிப்பிங் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஃபாலோவேர்ஸ் வேணும் அது உங்களுக்கு பிளாகாக இருக்கலாம் இல்லை தனி வெப்சைட்டாக இருக்கலாம் இல்லை ஃபேஸ்புக் பேஜாக இருக்கலாம் ஃபாலோவேர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணால் தான் வந்து உங்கள்கிட்ட பொருள் வாங்குறவங்களும் அதிகமாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஃபாலோவேர்ஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இகாமர்ஸ் இகாமர்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு விஷயம் இகாமர்ஸ் மூலயமா நீங்கள் டைரெக்டாக பொருளையோ இல்லை சர்வீஸையோ வந்து நீங்கள் சேல் பண்ணலாம் நிறைய பிளாட்ஃபார்ம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமேசான் இருக்குது ஃப்ளிப்கார்ட் இருக்குது இபே இருக்குது இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ல உங்களோட சொந்த பொருளை நீங்கள் விற்கலாம் இல்லை நான் வந்து கோர்ஸ் சேல் பண்ணுறேன் அப்படின்னா உடிமை இருக்குது டீச்சபிள் இருக்குது அதில் வந்து நீங்கள் கோர்ஸ் சேல் பண்ணலாம் ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி நல்லபடியாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இ காமர்ஸ் அப்படிங்கிற இந்த மாடல் வந்து ரொம்ப நல்ல உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குது உங்க உங்களோட எக்ஸ்பர்டீஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் முதல்ல கையில் எடுங்க நான் எத்தனை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன் இது எல்லாமே நல்லா இருக்குது நான் நாலஞ்சு எடுத்துக்கிறேன் இல்லை ரெண்டு மூணு எடுத்துக்கிறேன்னு முதல்ல இறங்கவே இறங்காதீங்க ஒன்று எடுத்துட்டு அதை நல்லா டெவலப் பண்ணுங்கள் அது ஓரளவுக்கு தானாக ரன்னாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு வந்து போங்க ஸோ நீங்கள் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கடைசியில் எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாமல் போயிடும் இதுதான் என்னோடய அட்வைஸ் தேங்க்யூ